ஸோ எப்போவுமே நம்ம வாங்குகிற ஐஸ்கிரீமோட சாதா டப்பா இது. ஸோ இதில் எப்படி பிளான்டேஷன் இன்னொரு பிளான்டேஷன் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு காலி டப்பா அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டு, இந்த த்ரெட்டை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்ஸில். இது என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஹேங்கிங் மாதிரி தான் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. நான் ஹோல் போட்டிருக்கேன். ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்துட்டு இதுக்குள்ளே லைக் இந்த மாதிரி விட்டுக்கிடுங்க. வந்துடும், டைப் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் நான் நல்லா டைட்டாக ஒரு மூணு முடிச்சு, கார்த்திகேயன் கழுத்தில் போட்ட மாதிரி நல்லா ஒரு மூணு முடிச்சு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான், கார்த்திகேயன் கழுத்தில் போட்ட மாதிரி அந்த மூணு முடிச்சு நான் இங்கே போட்டுடுறேன். கீழே விழாமல் இருக்கணும்னா கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு நல்லா டைட்டாக பண்ணணும். நல்லா பிடிச்சி உட்காந்தினால கீழே விழ மாட்டியா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் பாக்ஸ் கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்னொரு பவுலில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த லைன் பக்கத்தில் வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஒரு மாதிரி நல்லா அசைன் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் மெயின், நம்ம மதர் பிளான்ட் ஒன்று இருக்குது. மதர் பிளான்ட்லேருந்து நம்ம வந்துட்டு இது ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ என் வீட்டில் நான் வச்சுருக்கிற மதர் பிளான்ட் இது தான். நான் இதில் இருந்து தான் அங்கே ஒரு ஹேங்கிங் வச்சுருப்பேன், அதுவும் இதிலேருந்து தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் எப்படி கட் பண்ணணுங்கிறது மட்டும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த மதர் பிளான்ட்டோட மலையாளத்தில் கண்ணிம்பாங்க. இந்த ஜாயின்ஸ் வர இடம் அதில் மட்டும்தான் முளைக்கும், அதனால ஜாயின்ஸ் மாதிரி இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துறேன். நான் இப்போ ஒரு கொத்தா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் மதர் பிளான்ட்லேருந்து நான் வந்து டைனி பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறேன். வாங்க. மேல வரியா சிட்டி? அங்க பாரு பூனை ரன் ஓடுது. சோ இது அன்ஈக்குவல் ஹைட்ஸ்ல இருக்கும், நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணிடலாம். நமக்கு எந்த ஹைட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஈக்குவல் லென்த்துக்கு கட் பண்ணி வச்சிடலாம். மயில் இந்த மயில் இருக்கும். இந்த மாதிரி லைக் எது இருந்தாலும் ஓகே, டூத் பிக்ஸ் இருந்தால் அது ஓகே. நான் இப்போ ஸ்லைடு இருக்கிறதுனால நான் அதில் பின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க அங்கங்கே, எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கே ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக வந்துட்டு இது உள்ளே போகும். ஓகே, okay.
நாம இது பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மண்ணு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதான் வந்து மேலேயும் அதுக்கு மண்ணு இருக்கும், நம்ம கீழே மட்டும்தான் மண்ணு இப்போ வந்து இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கு மேலேயும் மண்ணு கிடைக்கும். இப்போ வந்து இந்த செடியில் வந்துட்டு ஜஸ்ட் லைட்டாக தண்ணி தெளித்து விடலாம். ஆக்சுவலி ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம், பட் இந்த ஸ்ப்ரே இல்லாதனால நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே எப்படி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இதை ஹேங் பண்ணலாம். இது இப்போது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால இப்படி தான் இருக்கும். அது 2 to 3 days முடிஞ்சு 1 week முடிஞ்சு கரெக்டாக ஒரு திக்னஸ் வந்துடும். அப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இங்கே ஒரு மணி பிளான் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். எங்கள் ஜன்னலுக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் இறக்கி டைப் பண்ணி ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, லெங்க் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம தான் இன்டோர் பிளான்ட்டுக்கு இது பண்ணுறது, நம்ம சூஸ் பண்ணுற லெங்க்து தான் எல்லாமே.